லட்சுமணன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் அருகன அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இப்பொழுது கொரோனாவை பற்றி குட்டி நாடகம் போட போகிறேன். ஒரு கிராமத்தில் 3 பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு டாக்டர் ஐயா வந்தாங்க. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? கொரோனா வர வாய்ப்பு இருக்கு, முகக்கவசம் அணியாம அணிந்துதான் பேசணும், 6 அடி நின்றுதான் பேசணும், கைகளை சோப்பு சானிடைசர் போட்டு சோப்பு போட்டு கழுவாம பேசக்கூடாது. இந்த மாதிரி சொன்னாங்களா? அவங்க நாங்களாம் கேட்கவே மாட்டோம், கேட்க மாட்டோம் சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்கக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சான் எதிரில். அப்போ வந்து வரக்குள்ள இந்த மக்கள்லாம் கேட்டாங்களாம், என்ன ஆம்புலன்ஸ் போகுது, அதில் யார் இருக்கிறா? அதில் ஒரு முதியவர் கொரோனா வந்திருக்கு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, அதனால நாங்கள் சொல்கிறத கேளுங்க, அதனால்தான் உங்களுக்கு கொரோனா வராது. சரி, நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு நல்லா கைகளை சுத்தம் பண்ணுங்கள், அடுத்து கொரோனா ஊசி போடுங்க, அதே மாதிரி கால்களையும் கைகளையும் சோப்பு போட்டு கழுவவும், 6 அடி தள்ளி நிற்கவும், முகக்கவசம் போட்டுருக்கவும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களாம். கேட்டுட்டு அதே மாதிரி இந்த கிராமம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ வந்து முகக்கவசம் அணியவும், இடைவெளியை கடைபிடிக்கவும், சானிடைசர் போடவும், கைகளை சுத்தமாக செய்யவும், கொரோனாவை ஒழிப்போம்.